மெசியாவின் ஊழியங்கள் என்னை உன்னில் காண்பேன், உன்னை உண்டால் வாழ்வேன், என்னை உன்னில் காண்பேன் இயேசுவே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பான எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் அடித்தளமும் ஆதாரமும் உம்முடைய இரக்கமே. உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையினாலேயே வாழ்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மதிப்பீடுகளின்படி நாங்கள் நடக்கும் பொழுது மட்டும் நாங்கள் வெற்றி கொள்ளுகிறோம், நாங்கள் வாழ்வை பற்றி கொள்ளுகிறோம். இதை ஆழமாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, பல சமயங்களிலே அந்த பற்றுதலோடு எப்பொழுதும் வாழ்வது மிக மிக கடினமாக இருப்பதனால் இறுதி வரை சான்று பகிர்ந்து வாழ முடியாமல் தவிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். காலம் முழுவதும் உமக்கு நாங்கள் சாட்சியாக வாழச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 21:17-19 இயேசு அவர்களிடம், என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமூடி ஒன்று கூட விழவே விடாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். உலக மதிப்பீடுகளின்படி நடப்பது நமக்கு கடினமாக இருக்கிறது, மாறாக அது நமக்கு மிகவும் இலகுவாக இருக்கிறது, அது ஆதாயம் தருவதாய் இருக்கிறது, அது விரும்பத்தக்கதாய் இருக்கிறது. 3 தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம், ஏவாளுக்கு சாத்தான் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், அந்த கனியை தின்றால் சாகவே மாட்டீர்கள் என்று சொன்ன பொழுது, அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும், 6 கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும், அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு. அதே போலத்தான் இந்த உலக மதிப்பீடுகளின்படி நடப்பது நமக்கு விரும்பத்தக்கதாய் இருக்கிறது, கண்களுக்கு அல்ல, வாழ்விற்கு களிப்பூட்டுவதாய் அமைந்துள்ளது, நமக்கு ஆதாயம் கொடுப்பதாய் அமைந்துள்ளது. அழிவை கடைசியில் தானே கொடுக்கும், அது அழிவை கொடுக்கும். கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் நம்மை இந்த உலகம் வெறுக்கிறதாயிருக்கும், நமக்கு ஆதாயத்தை குறைப்பதாயிருக்கும், நாம் எதிர்பார்க்கின்ற நல்வாழ்வு கிடைக்காததை போல தோன்றும், ஆனால் அது வாழ்வு கொடுக்கும். அது அகலமான பாதை, இது ஒடுக்கான பாதை. எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? இயேசுவுக்கு சாட்சி பகர ஒடுக்கமான பாதை தான், வேறு வழி இல்லை. No alternative. God bless you. Praise the Lord.